வணக்கம் நண்பர்களே இதுக்கு முந்தைய கிளாஸ்ல வந்து நம்ம குரல்ற ரெக்டாங்கிள் இல்லைன்னா எப்படி வேலை பார்க்குதுன்றத பத்தி பார்த்தோம் இப்போ நம்ம வந்து அதே ஷேப் டூல் வந்து வந்து எலிப்ஸ் அதாவது எப்படி வேலை அதாவதுன்ற பத்தி ஒன் டைம் ப்ரீஃப் பண்ணுறேன்னா சேம் தான் ரவுண்ட் நம்ம ஒரு ரவுண்ட் வரைஞ்சாச்சு எலிப்ஸ் வரைஞ்சாச்சு இதுல ப்ராப்பர்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும் வந்து ஸ்கேல் எக்ஸ் ஒய் ஆக்சைஸ் செகண்ட் வந்து உங்க ரவுண்டோடைய சைஸ் இது வந்து இது கரெக்டான சைஸ் கொடுக்க முடியும் இது வந்து ப்ரஸன்டேஜில் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து லாக் ரேஷியோ உங்களுடைய ரேஷியோ வந்து லாக் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது வித் அண்ட் ஹைட் ரெண்டும் ஒரே ரேஷியோல இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷன் நெக்ஸ்ட் வந்து அரிசாண்டலி மிரர் இது வந்து வெர்டிக்கலி மிரர் இது வந்து மேக்ஸிமம் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லயும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இதுல வந்து நம்ம கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் போன ரெக்டாங்கிள்லையும் ஸ்கொயர்லேயும் பட் இதுல வந்து வித்தியாசமாக ஒன்று வந்திருக்கு எலிப்ஸ் இது வந்து பை இது வந்து ஆர்க் அதுக்கப்புறம் இதுல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஆங்கிள்ஸ் உங்களுக்கு எத்தனை ஆங்கிள்ஸ் கொடுக்கணும் இப்ப பாருங்க இப்போ இது வந்து ஆர்க்கில் உங்களுக்கு எந்த இது வேணும் அப்படின்னு அதே இதை நம்ம பையன் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த அப்படில் பையன் இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறது நெக்ஸ்ட் இது வந்து சேஞ்ச் த டேரக்ஷன் அதாவது நீங்கள் எந்த பாட்டை கட் பண்ணீங்களோ அந்த பார்ட் வேணுமா இல்லைனா ரிமைனிங் பார்ட் வேணுமா அதை நம்ம குறிக்கிறதுக்கு தான் இது சேஞ்ச் த டேரக்ஷன் நெக்ஸ்ட் வந்து இது ஏற்கனவே பார்த்தோம் உங்களுடைய லைனுடைய வித்து லைன் வித்து எவ்வளோ வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம இதில் கொடுக்க முடியும் நெக்ஸ்ட் ஒன்று வார்பிங் ஸ்டைல் நான் ஏற்கனவே சொன்னேன் போன கிளாஸ்லேயே நான் சொன்னேன் அதாவது வார்பிங் ஸ்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இதோட இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்டை எங்கேயாவது கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டோட இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கணும் டெக்ஸ்ட்டுக்கு மிடில் இருக்கணுமா டெக்ஸ்ட்டுக்கு ரைட்டில் இருக்கணுமா இல்லைன்னா டெக்ஸ்ட் வச்ச உடனே லைன் ஃபுல்லாக கீழே வந்துடணுமா அண்டர்ல வரணுமா இல்லைன்னா டெக்ஸ்ட் லைனுக்கு மேலேயே இந்த டெக்ஸ்ட் இருக்கணுமா அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த வார்பிங் டெக்ஸ்ட் இது நம்ம பின்னால் வர்ற கிளாஸஸ்ல டீப்பா பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணுமா பேக்கில் கொண்டு போகணுமா அதை அதை பார்க்குறது லாஸ்ட் ஒன்று வந்து கன்வெர்ட் டு கேர்ஸ் கேர்வில எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றது தான் இது ஓகே இது வந்து இந்த எலிப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார் பட் நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்க்க இருக்கிறது வந்து ஷேப் டூல் ஷேப் டூல் இந்த எலிப்ஸ்ல எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு தான் இங்கே பாருங்க ஹின்ஸ் கூட கொடுத்துருக்குது டு கிரியேட் பை ஷேப் ஃப்ரம் அண்ட் எலிப்ஸ் ட்ராக நோட் கீப்பிங் த பாயிண்டர் இன்சைட் த எலிப்ஸ் அதாவது நீங்கள் இந்த ஷேப் டூலை வச்சு நீங்கள் வந்து பை வரைய முடியும் ஆர்க் வரைய முடியும் நான் இதுக்கு முன்னால் இங்கே என்ன சொன்ன உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் அமௌண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா பை கூட கிடச்சது ஆர்க் கூட கிடச்சது ஓகே பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஷேப் டூல யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பை வரையினாலும் வரையலாம் இல்லை அப்படின்னா ஆர்க் வரையினாலும் வரையலாம் இப்போ இதில் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து நோட்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க நோட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்சைடில் அதாவது உங்களுடைய எலிப்ஸில் இன்சைடில் இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பை கிடைக்கும் ஓகே இப்போ இதே நோட்ஸை வந்து அவுட் சைடில் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஆர்க் கிடைக்கும் பாருங்கள் இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் எப்படி அப்படின்னா பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து எலிப்ஸ் வந்து நோட்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க நோட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளி சைடு போயிட்டீங்க அப்படின்னா வெறும் ஏரோ மட்டும்தான் இருக்குது பட் அதே எலிப் இதை இன்சைடில் எலிப்ஸுக்கு இன்சைடில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்ன காமிக்குது எட்ஜ் காமிக்குது ஓகே இன்சைடில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பை கிடைக்கும் இதே இது அவுட் சைடில் கொண்டு போனீங்கன்னா ஆர்க் கிடைக்கும் ஓகே அத நீங்க இங்குள்ள போய் கூட நீங்க சேஞ்ச் பண்ண முடியும் ரவுண்ட் வேணுமா ஆர்க் வேணுமா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரர் வெர்டிகலி இது வந்து மிரர் அரிசாண்டலி இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ ஷேப் இவ்வளோ இவ்வளவுதான் இதில் வந்து அந்த அளவுக்கு நம்ம வேற ஒன்றும் பண்ண போறோம் பண்ண முடியாது ஆர்க் பண்றதும் பை பண்றதும் மட்டும்தான் இதுல வேற நெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட் டு கர்வ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து இப்போ கர்வ் ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் இப்போ இந்த நோட வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எலிப்ஸோ கிலிப்ஸோ ஒன்றுமே பண்ண அதாவது ஆர்க்கோ பையோ எதுவும் பண்ண முடியாது இப்போ வந்து இது வந்து கேர்வில் கன்வெர்ட் ஆகிடுச்சு கேர்வில் கன்வெர்ட் ஆனவுடனே கர்வுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் பார் வந்துருச்சு நான் இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு ரெக்டாங்கிளில் நான் ப்ரீஃப் பண்ணேன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாரை பற்றி அதே சேம் வேலையை தான் இந்த எலிப்ஸுக்கும் பண்ண போகுது இது வந்து ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கர்வோட ப்ராப்பர்ட்டிஸ் பார் வந்து சேம் தான் இதில் வந்து நம்ம கர்வ் வந்து நோட்ஸ் நோட்ஸை வச்சு தான் நம்ம இதில் வேலை பார்ப்போம் இது ஒன் ஒவ்வொரு ப்ளூ கலரும் வந்து ஒன் ஒன் நோட்ஸ் இதில் நோட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கர் க்ளோஸ் கர் வேணுமா இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நோட்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பை பண்ண முடியும் எலாஸ்டிக் மோடில் பண்ணணுமா இல்லைனா ஸ்ட்ரைட் லைனில் உங்களுடைய ஷேப்பை கொண்டு வரணுமா நோட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுமா அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கேரளில் இருக்குது இதை நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணியிருக்கேன் அப்படி உங்களுக்கு டவுட் அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸை இன்னொரு டைம் நீங்க பாருங்க அப்போ ஷேப் டூல் வந்து எலிப்ஸ்ல எப்படி வேலை பார்க்குது அப்படின்றத பற்றி ஓரளவு பார்த்துருக்குறோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம்